ஸ்ரீ மகா குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்ப்போம். விஹாய காமான் யஸ் சர்வான் புமான் சரதி நிஸ்பிரஹ நிர்மமோ நிரஹங்கார சசாந்தி மதிகச்சதி. இந்த ஸ்லோகம் பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 71வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகங்கள் என்ன கூறினார்ங்கிறத பார்ப்போம். அதாவது, ஒரு யோகி, ஒரு ஞானி தன்னை சுற்றி எவ்வளவு தொந்தரவுகள், தன்னை சுற்றி எவ்வளவு பற்றுகள் இருக்க விஷயங்கள் இருந்தாலும், எப்படி ஒரு கடல் பல நதிகள் அதுக்குள்ள வந்து சேரும் பொழுதும் சஞ்சலம் இல்லாமல் காமாக சாந்தமாக இருக்கோ, அதுபோலவே தன்னை சுற்றி எவ்வளவு பற்றுகளை தரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விலகியே இருப்பாராம் ஒரு ஞானி. இப்படி விலகியே இருக்கிற ஞானியோட இன்னொரு குணத்தையும் சொல்றாராம் நம்மளோட கிருஷ்ணர். அர்ஜுனன் கேட்ட கேள்வியோ ஒரு ஞானியை எப்படி கண்டுபிடிப்பது என்பது. அதற்கான விடையாக ஒரு ஞானியை கண்டுபிடிக்க இந்த குணங்கள்லாம் அந்த ஞானிகிட்ட இருக்கான்னு பாரு என்று கிருஷ்ணர் ஒவ்வொன்றாக கூறிட்டு வரார். அந்த வகையில, அந்த ஒரு வரிசையில இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, விஹாய காமான்ய சர்வான் புமாஞ்சரத்து நிஸ்பிரகா. அதாவது, ஒரு ஞானியாக இருக்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அனைத்து பற்றுகளையும் விட வேண்டும். இந்த உலகத்தில் வந்து தனக்கு சொந்தம் என்று நினைத்து கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களையுமே ஒரு ஞானி வந்து, அப்போஸ் அவன் சின்ன வயதிலிருந்து அவன் ஞானி ஆகணும் என்று ஆசைப்பட்டு சின்ன வயதிலேருந்தே வந்து அனைத்து விஷயங்களையும் தியாகம் செய்யலாம். இல்லை, அவன் வந்து சிறு வயதிலேருந்து ஒரு இளைஞ இது பருவம் வரும்போது அந்த சமயத்திலும் ஞானி ஆகலாம். ஒரு யோகியாக மாறுவதற்கு வயதான ஒரு இது சமயத்திலும் வயதான ஒரு நிலையிலையும் மாறலாம். அதனால ஞானத்தை பெறுவதற்கு, ஒரு யோகியாக மாறுவதற்கு ஒரு வயது என்பது, வயசுங்கிறது ஒரு தடை இல்லை அர்ஜுனா என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஆனால் இருக்க வேண்டிய ஒரே ஒரு குணம், அது மட்டும் இருந்தால்தான் ஒருவனால் உண்மையான யோகியாக மாற முடியும். அதுதான் பற்றுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதனால் எந்த வயதில் இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் பற்றுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு சொந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எனக்கு சொந்தமான விஷயங்கள், இவர்கள் எல்லாம் எனக்கு சொந்தமான நபர்கள் என்று எந்த ஒரு பற்றுகளுமே இல்லாமல் உலகத்திலேயே வசித்தாலும் உலகத்திலிருந்து விலகி இருக்கும் ஒரு நபரை தான் உண்மையான யோகி என்று அழைக்க தகுதி உடையவர் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். மற்றவர்கள் எல்லாம் பற்றுகளை வைத்து கொண்டு பற்றுகள் இல்லை என்று நடிப்பவர்களை யோகிகள் என்று அழைக்க தகுதி அற்றவர்கள் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் கூறுகிறார். விஹாய காமான் எஸ் சர்வான் புமாச்சரத்து நிஸ்பிரகா நிர்மமோ நிரகங்காரா சசாந்தி மதிகச்சதி. அப்பேற்பட்ட யோகிகளுக்கு தான் வந்து சாந்தி நிம்மதி கிடைக்கும் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் கூறுகிறார். இந்த சாந்தி நிம்மதி ஏன் இப்பேற்பட்ட யோகிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது என்று நீ கேட்டாய்னா, அதற்கும் ஒரு விடையை நான் வைத்திருக்கிறேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுதான் நிர்மமோ நிரகங்காரஹா. நிர்மமோ, எதுவுமே மம என்னுடையது என்று நினைக்காமல் இருப்பவர்கள், எதுவுமே எனக்கு சொந்தம் அல்ல என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள். நிர்மமோ நிரகங்காரஹ, எந்த ஒரு சமயத்திலும் அகங்காரம், நான் தான் அனைத்திற்கும் தலைவனாக இருக்கேன், நான் தான் இதற்கெல்லாம் அதிபதியாக, இதற்கெல்லாம் தலைவனாக இருக்கேன், முதலாளியாக இருக்கேன், இதெல்லாம் கட்டுப்படுத்துவது நான் தான் என்ற ஒரு கர்வம் இல்லாமல் இருக்கிறாரோ, இந்த இடத்துல மனிதர்களையும் சேர்த்துறான்னு சொல்றார் கிருஷ்ணர். மனிதர்கள் என்னதான் நம்மளோட பூமியில வளர்ச்சி அடைந்த ஒரு ஸ்பீஷீஸாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த கர்வம் என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடாது, அகங்காரம் என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. இந்த அகங்காரத்தையும் மமத்தை, அதாவது என்னுடையது என்ற அந்த குணத்தையும், அதே நேரத்தில் பற்றுகளையும் யார் ஒருவர் தூக்கி போடுறாரோ, அதிலிருந்து யார் ஒருவர் விலகி இருக்காரோ, அவர்தான் உண்மையான யோகி என்று அழைக்க தகுதி உடையவர் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் கூறுகிறார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.